இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. Romans chapter 12 verse 2. நாம் பச்சோந்திகளை பார்த்திருக்கிறோம். அவை தாங்கள் செல்லும் இடத்திற்கேற்றவாறு தங்கள் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். சிவப்பான ஒரு இடத்திற்கு செல்லும் போது அது தன் நிறத்தை சிவப்பாக மாற்றிக்கொள்ளும். பச்சையான இடத்திற்கு செல்லும் போது அதன் நிறத்தை பச்சையாக மாற்றிக்கொள்ளும். அது செல்லும் இடம் எதுவோ அதன் நிறம் எதுவோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்ளும் வகையை அது சேர்ந்தது. அதுபோல சில கிறிஸ்தவர்களும் வேஷம் தரிக்கிறவர்களாக சபையிலோ வேதபாட வகுப்பிலோ அங்கு இருக்கும் நிலைக்கு ஏற்றவாறு பரிசுத்தமாய் காட்சியளிப்பார்கள். ஆனால் அதை விட்டு வெளியே உலகத்தில் வரும்போது உலகத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். எப்படி பச்சோந்தி தன் நிறத்தை மாற்றினாலும் அது பச்சோந்தியாகவே இருக்கிறதோ அப்படியே இவர்களும் தங்கள் உள்ளான இருதயத்தில் மாயக்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களே அல்ல. ஆனால் வண்ணத்து பூச்சியை பார்த்தோமானால் அது அற்புத விதமாக முழு மாற்றத்தையும் பெறும்போது மிகவும் அழகுள்ளதாக மாறுகிறது. முதலில் கூட்டுப்புழுவாக இருந்த பூச்சி புதிதாக்கப்படுவதினால் அது முற்றிலுமாக மாறிவிடுகிறது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். சபைக்கு வரும்போதும் வெளியே செல்லும் போதும் அவர்கள் கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டவர்களாக புதிதாக்கப்பட்டவர்களாக உருமாறினாலும் அவர்கள் நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். எப்படி வண்ணத்து பூச்சி ஒரு முறை வண்ணத்து பூச்சியாக மாறிய பின் அது வண்ணத்து பூச்சியாகவே இருக்கிறதோ அப்படியே இவர்களும் புதிதாக்கப்பட்ட பின் மறுரூபமாக்கப்பட்ட பின் உண்மை கிறிஸ்தவர்களாக கர்த்தரின் சாயலில் பூரண வளர்ச்சியை அடைந்தவர்களாக இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பச்சோந்தியைப் போல நாம் செல்லும் இடத்திற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்திற்கு உரிய வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறோமா? அல்லது வண்ணத்து பூச்சியைப் போல உருமாற்றம் பெற்று நம் மனம் புதிதாகிறதினால் கிறிஸ்துவைப் போல மறுரூபமாகி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தில், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி வண்ணத்து பூச்சியைப் போல முற்றிலும் புதிதாக்கப்பட்டவர்களாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போமாக. ஆமேன்.